வந்து இதுக்காக வந்து பாண்டிச்சேரியில் வந்து ஒரு ஆசிரமத்துக்கு அங்கே போயிட்டு ஹேங்கர் மேனேஜ்மெண்ட் பண்ண வந்து கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் வந்து நம்பவா போகிறீங்க? இல்லை நம்பிக்கை. லாஸ்ட் வீக் இன்ஸ்டாவில் லைவில் வந்த பாலா ஒரு 40 மினிட்ஸ் தான், கொஞ்சம் நர்வஸாக இருந்த மாதிரி இருந்தது, என்ன பேசுறதுன்னு தெரியாமல் கொஞ்சம் அப்படி கேட்டு போயிட்டாரு. ஆனால் இந்த தடவை நேற்று ட்விட்டர் ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கிட்டத்தட்ட கேட்ட கேள்விகளுக்கு பொறுமையாக நிதானமாக நிறைய விளக்கங்கள் கொடுத்து நிறைய பேசியிருந்தார். அதில் சில முக்கியமான சில குவெஷ்சன்ஸ்லாம் பார்க்கலாம். ஃபேன்ஸ் கேட்டதுக்கு பாலா சொன்ன மாசான பதில்கள்லாம் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்க கேட்குறாங்க, இங்கே வந்து சீசன் 4 விட அல்டிமேட்டில் வித்தியாசமாக இருந்தீங்க, அவருடைய பாலாவோட ட்வின் பிரதர் தான் அங்கே அல்டிமேட்டுக்குள்ளே வந்திருந்தாங்க, அப்போ பாலா என்ன ஆனாருன்ற மாதிரி காமெடியான ஒரு குவெஸ்சன் கேட்டிருந்தாங்க. அவர் அதுக்கு சொன்னார், சி எனக்கு வந்து பிக்பாஸ் 4 வரும்போது எனக்கு ஏஜ் 24 தான், அப்போது எனக்கு மெச்சூரிட்டி இல்லை, நான் வெளியில் போய் பார்க்கும்போது நிறைய நெகட்டிவ் நிறைய என்னை வந்து வித்தியாசமாக காட்டியிருந்தாங்க, நிறைய விஷயங்கள் எனக்கு வந்து நான் சண்டை போகிறத மட்டுமே காட்டியிருந்தாங்க, அதில் நான் நல்லாவும் பேசியிருந்தேன் ஜாலியாகவும் இருந்தேன், ஆனால் அந்த 1 மணி நேரம் ஷோவில் நான் சண்டை போட்டதை மட்டுமே மெயின் தீமாக காட்டியிருந்தாங்க. ஸோ நிறைய ஹேட்டர்ஸ் இருந்தாங்க, என்னை நிறைய பேர் இது பண்ணியிருந்தாங்க, அதை பார்த்துட்டு நான் அதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினச்சேன், அது மாதிரி என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப பொறுமையாக இருக்கணும்னு கற்றுக்கிட்டேன். ஸோ ஏஜ் வந்து ஒரு 2-3 வருஷம் ஆகும்போது கொஞ்சம் மெச்சூரிட்டியும் வரும் இல்லையா, வெளியில் போய் பார்த்ததை வச்சியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்ன பண்ண மிஸ்டேக்கை நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்றத நான் கற்றுக்கிட்டேன். கோவம் மெயினாக ஒரு பர்சனை வந்து அவனுடைய எமோஷன் எல்லாமே அவனை அழிச்சிடும், அந்த இதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டா கண்டிப்பாக நம்ம ஒரு வேறு லெவலில் ஆகலாம் அப்படின்ற மாதிரி பாலா சொல்கிறாரு. நான் ஃபுல்லாக காமாகவே இருந்தேன்னு நான் சொல்லலை, ஆனால் நானாக இருந்தேன், கண்டிப்பாக காமாக நான் இருக்க கற்றுக்கிட்டேன், அதனால் இருந்தேன், நான் நடிக்கவும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அப்புறம் தாமரையை யூஸ் பண்ணி தான் நீங்கள் விளாண்டிங்க, ரெஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னு சொல்கிறாங்களே அப்படின்னா, ஆமாம் நான் ரெஜிஸ்டர் தான் பண்ணேன், கண்டிப்பாக அத்தனை கேமரா உள்ள ஒரு ஷோ உள்ள நான் போகிறேன், நான் பேசுகிறது எல்லாமே ரெஜிஸ்டரிங் தானே, நான் இல்லை எல்லாருமே பேசுகிறது எல்லாமே ரெஜிஸ்டரிங் தானே, அது எப்படி இல்லைன்னு நான் சொல்ல முடியும், எல்லாரும் பேசுனது ஒரு ரெஜிஸ்டர் தான், ஏன்னா கேமரா முன்னாடி பர்சனல் இருக்கும், அங்கே எல்லாமே அப்டேட் ஆகும், அதுவும் இல்லாமல் 24/7 போது நான் என்ன பேசினாலும் வரும்ன்ற நம்பிக்கை எனக்கு ரொம்ப முழுசாக இருந்துச்சு. ஏன்னா பிக்பாஸ் 4 பார்த்தீங்கன்னா அவங்க 1 மணி நேரம் ஷோவில் எடிட் பண்ணி நான் என்ன ஏதோ நெகட்டிவ் சைன்மெண்ட்டு காட்டினாங்க. ஆனா இந்த தடவை நான் ரொம்ப தைரியமாவே இருந்தேன், ஏன்னா எதுவும் கட் பண்ண முடியாதுன்ற ஒரு தைரியம் எனக்கு அப்படின்னாரு. இப்போ ஒரு ஃபேன் சொல்றாங்க, நீங்க வெறும் எக்ஸ்பிரசிவ் கிடையாது, நீங்க வந்து ஜஸ்ட் அன் ஆக்ஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க, என்ன சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. ஆமா நீங்க பேச வேண்டிய இடத்துல தெளிவா பேச உங்களுக்கு வரல ஆக்சுவலாக, ஆனால் ஆக்ஷன்ஸில் தான் காட்டுவீங்க, பாசம் காட்டுறதுனாலும் சரி வேறு ஏதாவது டாஸ்காக இருந்தாலும் சரி அதை வந்து முடிக்கணுன்ற அந்த இது ஆக்ஷன்ஸில் தான் காட்டுவீங்களே தவிர பேசி நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்ற அந்த எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாது உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம் நான் அப்படி தான் அப்படின்ற மாதிரி அவர் ஓப்பனாக சொல்கிறாரு. எனக்கு அந்த அளவுக்கு பேசி கன்வின்ஸ் பண்ணேன் அப்படிலாம் எனக்கு எல்லாத்தையும் அப்படி பேச தெரியாது ஓப்பனாக, ஜஸ்ட் எனக்கு ஆக்ஷன்ஸ் தான் அப்படி, அது சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் பழகிட்டேன் அப்படின்ற மாதிரி பாலா சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஃபேன் கேட்குறாங்க, நீங்கள் எப்படி உங்கள் ஆங்கரை வந்து கண்ட்ரோல் பண்ணீங்க, உங்கள் கோவத்தை எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்க கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே அவர் சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நான் பாண்டிச்சேரியில் ஒரு ஆசிரமம் இருந்துச்சு, அந்த ஆசிரமம் போய் அங்கே தியானம்லாம் கற்றுக்கிட்டு அங்கே தான் ஆங்கிரி கண்ட்ரோலிங் வந்து நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாரு. கடைசியில் அவர் சும்மா விளையாட்டுக்கு சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, ஜஸ்ட் நான் வந்து BB4 விட்டு வெளில வரும்போது ஐ எம் வெரி இம்மெச்சூர்ட், அப்போ நான் வெளியில் வந்து நெகட்டிவிட்டியை பார்க்கும்போது நாம் என்னெல்லாம் செஞ்சோம் நான் பார்த்துக்கிட்டேன், அதை மாற்றிக்கணும்னு நினச்சி தான் நான் நிறைய விஷயங்கள் வந்து லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன், எது இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் கோவம் அதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன், எமோஷன்ஸ்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தேன், கோவப்படும் போது நம்ம என்ன செய்கிறோன்றதே நமக்கு புரியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதில் இன்னொரு ஃபேனும் சொன்னாங்க, இந்த பிபி அல்டிமேட்டில் உங்களை டென்ஷன் பண்ணி பார்க்குறதுக்குன்னே நிறைய பேர் பேசும்போது நீங்கள் ரொம்ப கூலாக நிறைய அந்த தக் லைஃப் கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறார், நான் தக் லைஃப்காக நான் பேசவே இல்லை, கண்டிப்பாக நான் வந்து கூலாக இருக்கணும்னு நினச்சி நான் எனக்குள்ளே சொல்லிப்பேன், அதனால் நான் கூலான பதில்கள் சொல்லுவேன், சில டைம் எனக்கு வந்து ரொம்ப எமோட்டிவாக நான் என்ன பண்ணுறேனே எனக்கு தெரியாது அந்த ரொம்ப கோபத்தில், அதனால் நான் ரொம்ப கூலாக இருக்கணும்னு நினச்சிக்கிட்டே தான் இருந்தேன், அதனால் அப்படி தான் இருந்தேன். அப்புறம் கேட்குறாங்க, ரேங்கிங் ஆர்டர் அந்த சேவிங்
ஆர்டர் பற்றி நீங்கள் பயந்தீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மறுபடியும் இன்ஸ்டாவில் கேட்ட கேள்வி தான் இது. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் ரேங்கிங் பற்றி நான் கவனவே படல, ஒருத்தவன்ட்ட நெகட்டிவ் இருக்கும் பாசிட்டிவ் இருக்கும், என்னுடைய நெகட்டிவ் சைட் பார்த்தாலும் எனக்கும் சப்போர்ட் பண்ணுற நிறைய பேர் இருக்காங்க, கண்டிப்பாக அவங்க வந்து என்னை சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு நம்பிட்டு இருந்தேன், அதே மாதிரி நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க, என்னென்னா ஃபைனலாக பிபி அல்டிமேட் அந்த ஃபைனல் கிராண்ட் ஃபினாலே நடக்கும்போது எல்லாரும் பாலா பாலான்னு ஆடியன்ஸ் சைட்லேருந்து நிறைய பேர் கத்தும்போது பக்கத்தில் நிரூப் இருக்கார் இல்லையா, கண்டிப்பாக யாருக்காந்து இருக்கும். இப்போ ஒருத்தவங்க பேர் சொல்கிறாங்க, இன்னொருத்தவங்க ஆப்போசிட் ரன்னர் வின்னர் ஒருத்தவங்க இருப்பாங்க, அந்த ரன்னருக்கு எப்படி இருக்கும் ஒரு மாதிரி, அவங்க இன்னொரு பேர்த்தை சொல்லும் போது நம்ம பேர் சொல்லியே அப்படின்ற ஒரு ஆதங்கம் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும் யாருக்காந்தாலும். அப்போ இவர் பாலா என்ன சொல்கிறாரா, நிரூப் பேரையும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ்கிட்ட சொல்கிறாரா, நிரூப் பேரையும் சொல்லுங்க பாலா மட்டும் சொல்லாதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆனால் அதை வந்து விஜய் டிவி காட்டில் எடிட் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, வேறு ஏதாவது ஷோவாக இருந்தால் கண்டிப்பாக காட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் காட்டினா அவங்களுடைய உண்மையான முகமும் தெரிய ஆரம்பிக்கும் இல்லையா. இன்னொன்று பாலா வந்து ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார், ஒருத்தவங்க வச்சு தான் விளையாடணும் அப்படின்ற அவசியம் எனக்கு கிடையாது, நான் உண்மையாக தான் இருந்தேன், எனக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே நடக்க எனக்கு அந்த மாதிரி பண்ணணுன்னு விருப்பமும் கிடையாது, ஆனால் இப்படிலாம் சொல்கிறாங்களே இப்படி கூட பேசுவாங்களா அப்படின்னு ரொம்ப ரொம்ப நான் ஷாக் ஆனேன். இந்த மாதிரி ஹேட்டர்ஸ் வந்து வேறு ஏதாவது பேசலாம், பட் இந்த மாதிரியெல்லாம் பேசுவாங்களா அப்படின்னு எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னாரு. நிறைய பேர் அபிகிட்ட அந்த ஸ்மோக்கிங் ரூமில் பாலாக்கும் உங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்னு கேட்டால் அதே கான்ட்ரவர்ஷியல் குவெஸ்சன் தான் பாலாகிட்டும் கேட்டாங்க. கண்டிப்பாக பிக்பாஸ் வந்து அதை போட்டு காட்டினாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஏன்னா நாங்கள் எதுவுமே பண்ணலை, அதை பற்றி நான் கவலையும் பட வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆக்சுவலாக அந்த கிளிப்ஸ் ஏதாவது இருந்தால் கூட போடலாம், நான் எதுக்குமே பயப்பட போகிறதில்ல, ஏன்னா நாங்கள் எதுவுமே பண்ணலை, தப்பு பண்ணலை அப்படின்ற மாதிரி ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. அப்புறம் ஏன் நிருப் வந்து அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாரு அப்படின்றது இது வரைக்கும் தெரியலை. அபியும் அதே ஸ்டேட்மெண்ட் தான் சொன்னாங்க, ஒரு நேஷனல் டெலிவிஷனில் நாங்கள் எப்படி நடந்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. இன்னொரு ஃபேன் ஒன்று சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க உங்களுக்காக கார் முன்னாடி ஒரு சீட் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்கள் ஃபேன் சொன்னாங்க, அதே மாதிரி எங்கள் வீட்லேயும் உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது, நீங்கள் தனியாக இருக்கேன்னு ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அப்போ பாலா சொல்வேன், நான் தனியாக தான் இருக்கேன், நீங்கள் தான் எங்களுடைய ரிலேஷன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு, உங்களுடைய தைரியத்தில் தான் நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதனால அவங்க சொல்கிறாங்க நீங்கள் மோஸ்ட் வெல்கம், எப்போவுமே நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாங்க. அமரையே இன்னும் மீட் பண்ணல அப்படின்ற கேள்வியெல்லாம் யாரும் கேட்கவும் இல்லை, அதுக்கு அவளும் எதுவும் சொல்லலை. மேலும் இந்த மாதிரி ஒரு அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி